ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்துட்டு ஈஸியாக எப்படி வந்து 5 பில்டர்ஸையும் வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பில்டர்ஸ் வாங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஜெம்ஸ் தேவை அப்படின்றது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் வாங்குறது இன்டைரக்டாக வந்து ஜெம்ஸை எப்படி வந்துட்டு ஈஸியாக சேர்க்கறது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஜெம்ஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸில் வந்துட்டு ஜெம்ஸ் யூஸ் பண்ணி வந்து ரிசோர்ஸ் வாங்குறதுக்கு வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இதை வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜெம்ஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு புது பிளேயர், அதாவது ஒரு ஸ்மால் டவுனால் இப்போ தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு சூப்பர் செல்லோட ஃபேண்டாம் கேரக்டர் வந்துட்டு இந்த ஜெம்மை இந்த ட்ரெயின் ட்ரூப்ஸ் மேலே வந்து ஜெம் யூஸ் பண்ணு, இந்த ஆர்மி கேம்ப் அப்கிரேடுக்கு வந்து ஜெம் யூஸ் பண்ணு, டவுனால் அப்கிரேடுக்கு ஜெம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆரோ மார்க் காட்டி காட்டி காட்டும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல டேப் பண்ணிங்கன்னா வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவிங் த அப்டக்கல். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு ஜெம்ஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த காரணத்துக்கொண்டும். ஸோ வந்து இப்போ ஒரு ஜெம் தானே இருக்குது. ஸோ வந்து ட்ரெயின் ட்ரூப்ஸ் பண்ணிக்கலாம், இப்போ இந்த பூஸ்ட் பண்ணுறேன், 30 ஜெம்ஸ் அந்த மாதிரி எதுக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 5 பில்டர்ஸ் வாங்குற வரைக்கும். ஸோ ஏன்னா பில்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் 5 பில்டரும் வாங்குற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டோன்ட் வேஸ்ட் ஜெம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு எல்லா அதாவது அப்ஸ்டக்கல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்கிட்ட 5 பில்டரும் இருக்குது. ஸோ 5 பில்டரை வச்சு நான் அப்ஸ்டக்கல்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு சூப்பர் செல் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஜெம், 5 ஜெம், 3 ஜெம், 2 ஜெம் கிடச்சிருக்கு. ஸோ 0 ஜெம் கூட வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ ஒரு இதில் வந்து ஜெம்மே கிடைக்கல. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அப்ஸ்டக்கல்ஸ்னால் வந்துட்டு ஒன்றா வர எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ ஓரளவு வந்துட்டு ஒரு 10-15 அப்ஸ்டக்கல்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்ஸ்டக்கல்ஸ் வந்து ஒரு 10-15 வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இதில் கிடைக்கலனா கூட இன்னொரு இதில் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு, அதில் ஒன்றுமே கிடச்சிருக்காது. மறுபடியும் நாளைக்கு வந்து இன்னொன்று ரிமூவ் பண்ணும்போது அதுலேயும் எதுவும் கிடைக்காது. இப்போ பாருங்கள், 5 ஜெம், 1 ஜெம், 3 ஜெம், 5 அப்ஸ்டக்கல் ரிமூவ் பண்ணதில் 2ல் ஒன்றுமே கிடைக்கல, 5, 3, 1 ஒரு 9 ஜெம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வேல்யூ தானே. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிமூவ் அப்ஸ்டக்கல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின் கான்செப்டே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்பேன். பட் ஆனால் இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள், 100 ஜெம்ஸ் இருக்குது, 250 ஜெம்ஸ், 100 ஜெம்ஸ், 250 ஜெம்ஸ் இதெல்லாம் பாருங்களேன். ஸ்கோர் 250 ஸ்டார்ஸ் இன் கிளான் வார் லீக். ஸோ இன்னொரு 3 ஜெம் எடுத்தேன்னா எனக்கு இந்த 250 ஜெம் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சிம்பிளாக எடுத்து முடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து நான் மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா நான் இன்னும் சாம்பியனுக்கு ஒரு வாட்டி கூட போகல. ஸோ பட் ஆனால் சாம்பியன் போகிறதுக்கு வந்து நான் டவுனால் 10 வந்து இது ஆக்சுவலி நம்மளோட செகண்ட் அக்கௌண்ட். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் போகிறதுக்கு எவ்வளோ ஜெம் கொடுத்துருக்கான் பாருங்கள், 2000 ஜெம் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 5th பில்டர் வந்து பை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஜெம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம். ஒரு டவுனால் 9, டவுனால் 10 இருந்தாலே நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்னோ டவர்ஸ் இதில் வந்து நான் ஆக்சுவலி மேக்ஸிமம் விளையாடவே மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து இதில் நிறையா முடிக்காமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7000 ஜெம்ஸ்க்கு மேலே வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இதிலையே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எவ்வளோ ஜெம்ஸ் எடுக்கவே இல்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4000 ஜெம்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். செகண்டாக பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டர் பேஸ் மைன். ஸோ பில்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைன் இருக்கும். ஸோ இதில் வந்து பீரியாடிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு ஜெம் கூட இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ வந்து ஜெம்ஸை வந்துட்டு இந்த மாதிரி எடுக்காமல் விடவே கூடாது. ஸோ ஜெம்ஸை வந்து பாருங்கள், இப்போ 13 ஜெம் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்
ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.8 per day. ஸோ 2.8 per day வந்துட்டு 13 ஜெம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் வந்து எனக்கு வந்துட்டு 4 to 5 days வந்துட்டு எனக்கு இந்த ஜெம் ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ 4 நாளைக்கு ஒர்க்கா வந்து நீங்கள் பார்த்து இந்த ஜெம்மை நீங்கள் வந்து டெய்லியும் வரலனாலும் 4 நாளைக்கு ஒர்க்கா வந்து பார்த்து இந்த ஜெம்மைனில் இருக்கிற ஜெம்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். ஸோ தேர்டு முக்கியமான விஷயம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பில்டர் ஹால் ஜெம்மைனில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஜெம்ஸை வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக விட்டுறாதீங்க ஃபில் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் பாக்ஸ். ஸோ ஜெம் பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days வந்து இந்த அக்கௌண்ட்டில் விளையாடவே இல்லை. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெம் பாக்ஸ் வந்து ஆக்சுவலி 1 week ஒர்க்காக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அபோவ் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெம் பாக்ஸ் வந்து 1 week ஒர்க்காக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஜெம் பாக்ஸ் வந்துட்டால் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணினா தான் வந்துட்டு அடுத்த ஜெம் பாக்ஸ் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 week ஒர்க்காக 1 week வந்து 1 time நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஜெம் பாக்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்துட்டு அடுத்த ஜெம் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஜெம் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அப்டக்கல்ஸ் வந்துட்டு ஒரு அப்டக்கல் இருந்தாலும் இப்போ இந்த ட்ரீ அப்டக்கல் இருக்குது, இதே மாதிரியே இன்னொரு ட்ரீ அப்டக்கல் நிறையா வர சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஜெம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜெம் பாக்ஸை ரிமூவ் பண்ணினா மட்டுமே தான் வந்துட்டு அடுத்த ஜெம் பாக்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜெம் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கே தெரியும் 25 gems வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் கிடைக்காது, கம்மியாகவும் கிடைக்காது. ஸோ ஜெம் பாக்ஸ் வந்து 25 gems கிடைக்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அது எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ உடனே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ புஷ் மாதிரி வந்துட்டு நிறையா புஷ் வர வரைக்கும் வெயிட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து எப்போ வருதோ அப்போவே வந்து கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்துட்டு இன்சைடு த கேம் வந்துட்டு எப்படி வந்து ஜெம்ஸ் வந்துட்டு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவுட் சைட் த கேம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸோ இதில் வந்து சர்வேஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. ஸோ சர்வேனா வந்து நிறையா கம்பெனி வந்து சர்வே எடுக்கும் இல்லையா, நீங்கள் வந்து நிறையா வந்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா இந்த அதாவது வெபினார் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ண போது பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து எண்ட் ஆஃப் த வெபினார் எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வந்து சர்வே எடுப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி அது வந்து எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறக்காக. ஸோ இது எப்படின்னா வந்து குவெஷ்சன்ஸ் மாதிரி எடுப்பாங்க, அப்புறம் சர்வே மாதிரி எடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் த ஆப் வந்து ஸோ ஓப்பன் த ஆப் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நோ சர்வேன்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்துட்டு சர்வே ஒன்று எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் சர்வீசஸ் வந்துட்டு டேர்ன் ஆன் பண்ணால் ஸோ இங்கே டேர்ன் ஆன் இருக்கு இல்லையா. ஸோ லொக்கேஷன் சர்வீஸ் வந்து டேர்ன் ஆன் பண்ணால் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு என்ன கேட்குது அப்படின்னா டேர்ன் ஆன் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி சேவ்ஸ் வேர் யூ கோ வித் யுவர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து சர்வே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணாலும் ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஏன்னா நிறையா பேர் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறக்கு வந்து விருப்பப்பட மாட்டாங்க ஷேர் பண்ணுறக்கெல்லாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இங்கே சர்வே வந்து எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கூகுள் பிளே பேலன்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஏறினதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள்ள கேம்குள்ளே போயிட்டு அதை வந்து ஜெம்ஸாக வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்மால் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு அந்த கூகுள் பிளே அமௌண்ட்டை வச்சு இங்கே வாங்குறது, ஜஸ்ட்டு எல்லாமே வாங்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதில் என்ன வேணால் வாங்கிக்கலாம், இப்போ இந்த பில்டர் பேக்கு எபிக் ஜங்கிள் சீனரி அந்த மாதிரி எது வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நார்மல் நம்ம ஜெம்முக்கு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 89 rupees உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த 80 gems வாங்கலாம் அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஐசிஐசிஐன்னு இருக்குது ஆல்ரெடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே பேலன்ஸ்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 0 rupees இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இது வந்து
நீங்கள் ப்ளே பண்ண உங்களுக்கு வந்து அதில் வந்து அமௌண்ட் ஏறும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜெம்ஸ் வாங்கிக்கலாம், என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பில்ட் எபிக் ஜங்கிள் சீனரி, ஸோ என்ன வேணால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அந்த கூகுள் ப்ளே பேலன்ஸ் வச்சு வாங்கிக்கலாம். பட் ஆனால் அது வந்துட்டு இப்போ இந்த கடைசியாக வந்து நான் சொன்ன மெத்தட் வந்துட்டு மெனி மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் இம்பார்ட்டண்ட்டான அந்த ஃபோர் மெத்தட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெம்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்டக்கல்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்டக்கல்ஸ் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் மெயினாக வந்து தேடி தேடி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பில்டர் பேஸில் வர மைனை வந்துட்டு ஃபுல் ஆகிட்டு அப்படியே வேஸ்ட் ஆக விடாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதில் இருக்கிறத வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த நாளை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலி 500 ஜெம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இந்த நியூ அக்கௌண்ட்டில் 2. ஸோ இதில் வந்து நான் விளையாடவே இல்லை, இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஆரம்பித்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நானும் ஒரு ஜெம் கூட இதில் வேஸ்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜெம் கூட நான் வந்துட்டு வேஸ்ட்டே பண்ணலை. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபேண்டம் கேரக்டர் வந்துட்டு இதுக்கு ஜெம் யூஸ் பண்ண அதுக்கு ஜெம் யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது கூட நான் வந்துட்டு எதுக்குமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக விளையாடாமல் இருந்து இப்போ ஒரு ஃபியூ டேஸாக வந்து இந்த அக்கௌண்ட்டை எடுக்கும்போது கூட எனக்கு வந்துட்டு 500 ஜெம்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அப்டக்கல்ஸ் ரிமூவ் பண்ணும்போதே 450 மேலே இருந்துச்சு, அப்டக்கல்ஸ் ரிமூவ் பண்ணும்போது 500 மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் நம்மளோட தேர்ட் பில்டரை வந்துட்டு இந்த பேஸில் வந்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜெம்ஸ் வந்து எப்படி ஈஸியாக, நீங்கள் ஸ்மால் டவுனாலாக இருந்தால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஈஸியாக கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வேற என்ன, ஹாப்பி கிளாஷிங், டேக் கேர், பை பை.